இனி சம்ம ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். தயாரிப்பாளர்களுக்கும் போற மாதிரி செஞ்சா நல்லா இருக்கும். மற்றபடி இளையராஜா கேட்பதுங்கிறது அவர் தேவையில்லாத ஒரு வேலையை பண்ணிட்டார் நடுவில். இப்போ அந்த நிகழ்ச்சிக்கு தர வேண்டிய 50 லட்சம் ரூபாய் பணத்தையே தயாரிப்பாளர் சங்கம் பெண்டிங் வச்சிருச்சு. அப்போ இளையராஜா கூப்பிட்டு எனக்கு 50 லட்சம் ரூபா பாக்கி நீங்கள் தர வேண்டியது இருக்கு, நீங்கள் கொடுக்கலன்னா நான் ப்ரெஸ் மீட் வச்சு தயாரிப்பாளர் சங்கம் எனக்கு பணம் கொடுக்கல. விக்ரம் படத்தில் வந்து ஏன் பாட்டை பயன்படுத்தியிருக்காருங்கிறார். விக்ரம் படத்தை தயாரித்தவரே கமலஹாசன், முதல் விக்ரமையும் தயாரித்தவர், ரெண்டாவது விக்ரமையும் அவர் தான் தயாரித்தார். அப்போ அவர் தயாரித்த படத்துலேருந்து ஒரு வரி அவர் எடுத்து போட்டுக்க கூட உரிமை இல்லையாங்கிறத இடத்துல இளையராஜா யோசிச்சு பார்த்துருக்கணும். மே 10ஆம் தேதி குட் பேட் அக்லி ஷூட் போறதா தகவல்கள் வெளியே வந்துகிட்டு இருக்கு. அப்படின்றப்போ விடாமுறிச்சு இப்போதான் சார் அது இல்லை, ஆஸ் பர் ஷெட்யூல் அவங்க போயிடுறாங்க. அதில் ஆக்சுவலாக இதில் என்னன்னா, மே மாதம் நீங்கள் வந்து படத்தை முடிச்சிருங்க விடாமுயற்சியை, நான் ஜூன்லேருந்து குட் பேட் அக்லிக்கு போகிறேன்னு அவர் ஏற்கனவே சொல்லிட்டார். சரி, சொன்னவர்கள் அவங்க வந்து ரைட்டுங்க அப்படின்னு கேட்டவங்க அந்த நேரத்தில் அதை முடிச்சிருக்கணும். திரையரங்கில் இருக்கட்டும், திரையரங்கில் அந்த பட்டாசு அடிச்சு இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எப்படி சார் இருக்குது ரீரிலீஸ் விஷயங்கள்? இல்லை கில்லிக்கு போட்டியாக இல்லைங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு ஒரு ஒரு ஷோ ஃபுல்லாச்சு, அதுக்கப்புறம் வந்து ஒன்றுமே இல்லை. முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் குறிஞ்சிதி வேலையாக தெரிஞ்சுக்கொள்ள ஆதன் சேலையை டவுன்லோட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஆதன் சினிமாவில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்றைக்கி நம்ம கூட அண்ணன் சார் இணைஞ்சிருக்காங்க, நிறைய சினிமா சார்ந்த விஷயங்கள் பேச போகிறோம். சார் வணக்கம். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? சிறப்பாக இருக்கேன். நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு. எங்கேருந்து தொடங்குறதுனா, இளையராஜா அவர்கள்ட்டருந்தே நான் பிளேயர் சொல்லி போட்டுறேன். இந்த கூலி டீம் மேலே பயங்கரமான கோபத்தில் இருக்காரு. அந்த கோபத்தின் காரணம் லோகேஷ் கனகராஜா, அனிருத்தா, ரஜினியா அப்படின்னு பல கேள்விகளை உருவாக்குது. இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, நிறைய இசையமைப்பாளர்கள் இருக்காங்க சார், அவங்களாம் வந்து தன்னோட பாடலை யூஸ் பண்ணிட்டாங்க, தன்னோட டியூன் போட்டாங்க அப்படின்றத யாருமே இவ்வளோ தூரம் அந்த பிரச்சனை அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே யாரும் வரதில்லை. இளையராஜா தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு, என்ன காரணம்? நீங்கள் கேட்குறீங்க யாரும் பண்ணல இளையராஜா மட்டும் பண்ணுறாரு அப்படின்னு, அப்படி கிடையாது. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஐபிஆர்எஸ்னு ஒரு அமைப்பு இருக்குது. இந்த அமைப்பில் எல்லா இசையமைப்பாளர்களும் உறுப்பினர்களாக இருக்காங்க. இந்த அமைப்பினுடைய வேலையை எங்கெல்லாம் யார் யார் பாடல்களை பயன்படுத்துகிறாங்களோ அதை கண்காணித்து அவங்களுக்கான ராயல்ட்டியை வாங்கி கொடுக்குறது தான் அவங்களுடைய வேலை. ஓகே. அவங்க பிரமாதமான சாஃப்ட்வேர் வச்சுருக்கிறாங்க, நிறைய ஆட்களை வேலைக்கு வச்சுருக்கிறாங்க, நீங்கள் எங்கேயுமே ஏமாற்ற முடியாது. யார் பாடல், ஒரு சாதாரண இசையமைப்பாளர் பாடல் எங்கேயாவது ஒளிபரப்புனா கூட அதற்கான ராயல்ட்டியை கரெக்டாக வாங்கி அவங்க கமிஷன் போக எடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து காலகாலமாக நடந்துகிட்டு இருக்கு. ஓகே. இதில் இளையராஜா ஐபிஆர்எஸில் இருக்கிற வரைக்கும் பிரச்சனையே கிடையாது. அவங்க அதே மாதிரி வந்து பணத்தை வாங்கி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு முறை இந்த ஐபிஆர்எஸ் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா, இந்த இசையமைப்பாளர்களுடைய பணத்தை எல்லாமே வாங்கி ஈக்குவலாக கொடுத்துட்டாங்க எல்லாருக்கும். ஓகே. இப்போ நேற்று ஒரு படத்துக்கு இசையமைச்சிருப்பார் ஒருத்தர், அவர் இந்த அமைப்பில் உறுப்பினராக இருப்பார், ஒரு படம் தான் பண்ணியிருப்பார். இளையராஜா 1000 படம் பண்ணிட்டார். இப்போ இளையராஜாவுக்கு பெரும் தொகை வருதுன்னு வைங்க, இளையராஜா, ஏஆர் ரகுமான், காரி ஜெயராஜ், தேவா, இவங்களுக்கெல்லாம் பெரிய தொகை வந்திருக்கும். அந்த தொகையை அவங்கள்ட்ட கொடுக்கறது தானே முறையாக இருக்கும். எல்லாத்தையும் ஒன்றா உண்டியலில் போட்டு குலுக்கி சரியாக பிரித்து கொடுத்தா நேற்று வந்து இசையமைப்பாளருக்கும் ஒரு 10 லட்சம் ரூபா வரும், இளையராஜாவுக்கும் 10 லட்சம் ரூபா வரும். அப்போ இளையராஜா டென்ஷன் ஆகுறாரு, யோ நான் உழைச்ச உழைப்புக்கு எவனோ ஒருத்தன் எப்படா திங்க முடியும், அப்போ நீ தப்பான ஒரு வேலையை பார்க்குற, நீ உன் அமைப்பில் தான் நான் வெளியேறேன்னு வெளியேறேன். இப்போ மற்றவங்கள்லாம் இது தப்புங்க இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அங்கேயே இருந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஐபிஆர்எஸ் வந்து அவங்கவுங்களுக்கான தொகையை கொடுத்துட்டு இருக்கு. இவர் கோச்சிட்டு வெளியில் வந்தார்ல, இவராக போராட வேண்டியதாக இருக்கு. ஓகே. இவர் ஒரு வழக்கறிஞர் குழுவை வச்சுக்கிட்டு இவர் வந்து அதை அங்கங்கே கண்காணித்து யாரெல்லாம் பயன்படுத்துகிறாங்களோ உடனே நோட்டீஸ் அனுப்பிச்சு அவங்கள்ட்ட எதுவும் பணம் வாங்கிட்டு இருக்காரு. ஓகே. அதனால தான் இளையராஜா வந்து எல்லார்ட்டையும் நேராக பேசி பேசி சண்டை போடுறதுனால இவர் வந்து இப்படி இதே வேலையாக திரிகிறாருங்கிற மாதிரி வெளியில் ஒரு பார்வை வந்துருச்சு. இதுதான் சரி. ஆனால் நான் இதில் எனக்கு பல முரண்பாடுகள் இருக்குது. முக்கியமாக என்னென்னா, இப்போ சர்வதேச சட்டம்னு ஒன்று இருக்குது, இந்த காப்புரிமை சட்டத்தின்படி இசையமைப்பாளருக்கு அல்லது இந்த அறிவுசார் சொத்துன்னு ஒன்று சொல்கிறாங்க, இதெல்லாம் வந்து இவங்களுக்கு அந்த ராயல்ட்டி போகணும்னு அந்த சட்டம் சொல்லுது, அதனால் இவங்க வாங்கிட்டு இருக்காங்க. இந்த சட்டத்தையே திருத்த வேண்டிய சூழ்நிலை இப்போ வந்துடுச்சு. சரி. இப்போ மோடி ஆட்சியில் பல சட்டங்களை திருத்திகிட்டு இருக்காங்க, ஆங்கிலேயர்கள் காலத்தில் போட்ட சட்டத்தை எல்லாமே இப்போ திருத்திக்கிட்டு இருக்காங்க, எல்லா காலாவதி ஆகி போச்சு, இன்னுமா அதை நம்ம பின்பற்றிட்டு இருக்கோம் அப்படின்னு. அது மாதிரி கலைத்துறையில் பயன்படுத்தப்படுகிற இந்த சட்டத்தையும் திருத்த வேண்டிய கட்டாயம் இன்றைக்கி இருக்குது. ஏன்னா
இப்போ ஒரு இசையமைப்பாளருக்கு மொத்த பணத்தையும் தயாரிப்பாளர் தான் கொடுக்குறாரு. அதுதான். ஆனா அவருக்கு அந்த உரிமையா கிடையாது. ஓகே. எல்லாமே வந்து பாடலாசிரியர்களுக்கும் இசையமைப்பாளர்களுக்கும் போச்சுன்னா அப்ப பணம் போட்டவங்க கதி என்ன? இப்ப பல பேர் வந்து ரொம்ப ரொம்ப வறுமை கோட்டு கீழே இருக்காங்க. பல தயாரிப்பாளர்கள் எல்லா லாங்குவேஜ்லயும் வறுமை கோட்டு கீழே இருக்காங்க. ஒன்றும் இல்லைங்க, கோவை தம்பி மாதிரி இளையராஜாவை பயன்படுத்தினவங்களே கிடையாது. இளையராஜா கோவை தம்பியை பயன்படுத்தினாரு, கோவை தம்பி இளையராஜாவை பயன்படுத்தினாரு. இது வந்து அன்னைக்கெல்லாம் எவ்வளவு பாடல்கள் கிட்டு எல்லாம் 100 நாள் 150 நாள் படங்கள் தான். பாட்டெல்லாம் எங்கே திரும்பினாலும் அந்த படங்கள் தான் ஒழிச்சிட்டு இருக்கும். அப்போ கோவை தம்பிக்கு வந்து இளையராஜாவுக்கு போகிற ரைட்ஸில் ஒரு 10% போச்சுன்னு வச்சுங்க, இன்னைக்கு அவர் மிகப்பெரிய கோடி சொல்றாரு. கோவை தம்பி சிரமப்படுறாரா என்னெல்லாம் நமக்கு தெரியாது. பட் சொல்கிறேன், ஒரு ஒருத்தருக்கு போய் சேர வேண்டிய தொகை இப்போ இளையராஜாவுக்கே 10 கோடிக்கு மேலே போகும்னு சொல்கிறாங்க இந்த ராயல்ட்டி தொகையை. அப்போது கோவை தம்பி மாதிரி இளையராஜாவை வச்சு பயன்படுத்தின பல பேருக்கு எவ்வளோ போயிருக்கணும்? 1%, 2% வச்சா கூட. ஸோ அது மாதிரி சூழ்நிலை இருக்குது. அப்போ இந்த சட்டத்தை திருத்தி தயாரிப்பாளர்களுக்கும் போகிற மாதிரி செஞ்சால் நல்லாயிருக்கும். மற்றபடி இளையராஜா கேட்பதுங்கிறது அவர் தேவையில்லாத ஒரு வேலையை பண்ணிட்டார் நடுவில். அதனால தான் அவர் போராட வேண்டியதா இருக்கு ஒவ்வொருத்தரோட. அதுல இருந்து வெளியே வந்ததுதான் தேவையில்லாத வேலை எடுத்துக்கலாம். சரி, இங்க எங்க அதுதான் சார் எல்லாருக்கும் கேள்வி வர வைக்குது. இளையராஜா அவர்கள், அதாவது மியூசிக் டைரக்டர்ஸ் தான் இதை கிளைம் பண்றாங்க. ஒரு படத்துக்கு ப்ரொடியூசர் தான் பெரிய கேப்டனு. அதை இயக்குனர் கொண்டாட முடியாது, இசையமைப்பாளர் கொண்டாட முடியாது, பாடலாசிரியர் கொண்டாட, அவங்கவுங்க அவங்கவுங்க தொகையை வாங்கிட்டு அதுக்கான வேலைகளை செஞ்சு கொடுக்குறாங்க. இங்க இசையமைப்பாளர் மட்டும்தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர வைக்குது. ப்ரொடியூசர்ஸ் அவங்களுக்கு உரிமை இல்லையா? உரிமை இருக்குங்க. அதை வந்து சட்டையை பிடிச்சி கேட்க வேண்டிய இடத்துல இருக்கிறவங்க கேட்கணும்ல. இன்னைக்கு அந்த தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கிறவர் இப்படி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது இவராக வந்து ஒரு லாயரை உருவாக்கி, இப்போ தயாரிப்பாளர் சங்கம் சார்பாக நிச்சயமாக லாயர்கள் இருப்பாங்க, இவங்க வந்து நீதிமன்றத்தில் ஒரு மனுவை போட்டு இளையராஜா வழக்கை விசாரிக்கும் போது எங்களையும் நீங்கள் உள்ளே சேர்த்துக்கணும்னு ஒரு வழக்கை போட்டிங்கன்னா நிச்சயமாக அந்த வழக்கு வரும்போது அவங்கள்ட்ட கேட்பாங்க. அப்போ அவங்க உரிமையை சொல்லலாம், சார் நாங்கள் தான் பணம் கொடுக்குறோம், எங்களுக்கு வர வேண்டியதை இவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நீங்கள் அது மாதிரி வாங்கி கொடுங்க, ஏதாவது ஒன்று பண்ணணும். இப்போ இவங்க யாருமே அந்த இடத்துக்கு போகலை. தானு தயாரிப்பாளர் சங்க தலைவராக இருக்கும்போது இளையராஜாவை சந்தித்து, சார் இது மாதிரி இத்தனை வருஷமாக தயாரிப்பாளர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் வந்து உங்களுக்கு வர ராயல்ட்டிலேருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்டார். அப்போ இளையராஜா என்ன பண்ணார், உங்களுக்காக நான் வந்து ஒரு இசை நிகழ்ச்சி நடத்தி தரேன், தமிழ்நாட்டில் வந்து ஒரு 5 மாவட்டங்களை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள், நாங்கள் இசை நிகழ்ச்சி நடத்தி தரேன், அதில் வர்ற தொகையை நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்னு அவர் சொன்னார். ஆனால் இந்த இசை நிகழ்ச்சி நடத்துவதற்கான பணத்தை நீங்கள் தான் கொடுக்கணும்ட்டார். அவர் வந்து ஓசியில் நடத்தி தரமாட்டார். சரி, இப்போ ஃப்ரீயாக வருவேன், நான் ஃப்ரீயாக வந்து உங்களுக்காக நடத்தி தருவேன், ஆனால் அதற்கான செலவை நீங்கள் கொடுத்துடணும்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சிக்கு இவ்வளோன்னு ஏதோ ஒரு தொகையை வாங்கினார். ஓகே. ஆனால் நிகழ்ச்சி ஃப்ளாப் ஆகி போச்சு, பெரிய அளவுக்கு விளம்பரம் வரல. இப்போ அந்த நிகழ்ச்சிக்கு தர வேண்டிய 50 லட்ச ரூபா பணத்தையே தயாரிப்பாளர் சங்கம் பெண்டிங் வச்சிருச்சு. அப்போ இளையராஜா கூப்பிட்டு, எனக்கு 50 லட்ச ரூபா பாக்கி நீங்கள் தர வேண்டியது இருக்குது, நீங்கள் கொடுக்கலன்னா நான் ப்ரெஸ் மீட் வச்சு தயாரிப்பாளர் சங்கம் எனக்கு பணம் கொடுக்கல அப்படின்னு நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு ஒரு சொன்ன பிறகு, அதுக்கப்புறம் அவங்க போராடி அலைஞ்சு திரிஞ்சு ஏதோ கொஞ்சம் காசை கொடுத்து பாக்கியை வந்து கொஞ்சம் ரைட்டாக பண்ணுங்க சார்னு போய் கேட்டதுனால ரைட்டாக பண்ணார் அவர். ஸோ இது வந்து இப்படி, அதாவது உதவி செய்கிறன்ட்டு உள்ளே வந்து உதவியும் செய்யாமல் போயிட்டார் அவர். இதே கோரிக்கையை அவர் மற்ற இசையமைப்பாளர்கள்ட்டையும் வைக்கணும். இப்போ ஏஆர் ரகுமான்கிட்ட, ஹாரி ஜெயராஜிட்ட, இன்னும் பல இசையமைப்பாளர்கள் யாரெல்லாம் அங்கே புகழ்பெற்று இருந்தாங்களோ அவங்கள்ட்டெல்லாம் தயாரிப்பாளர் சங்கம் வைக்கணும். அல்லது தேவையே கிடையாது, ஏன் ஒவ்வொருத்தருக்கு அதாவது தட்டிக்கிட்டு இருக்கும், நேரடியாக நீதிமன்றம் போங்க, இந்த சட்டத்தில் எங்களுக்கு ஒரு இடத்த ஒதுக்கி கொடுங்கன்னு கேளுங்க, அப்படி தானே வரணும். ஸோ அதை விட்டுட்டு இது ரொம்ப ஒரு மாதிரி அபத்தமாக இருக்குது, இந்த இதுவே அபத்தமாக இருக்குது. ஓகே, இந்த கூலி டீம் மேலே என்ன சார் கோபம்? லோகேஷா, அனிருத்தா, ரஜினியா? இல்லை, கூலி டீம் மேலே ஒரு கோபம்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ரஜினி வந்து அவருடைய நெருங்கிய நண்பர், எப்போ கூப்பிட்டாலும் சாமி சாமின்னு அவரை பார்க்குறதுக்கு வரக்கூடிய ஒருத்தர். அதனால் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நட்பு வேற தொழில் வேறன்னு நினைக்கிறார். இங்கே ரெண்டும் ஒன்றா இருக்கணும், அதுதான் எப்போவுமே நல்லது. ஏன்னா இவர மாதிரி ஞானிகள் எல்லாமே தத்துவங்கள் எல்லா இடத்துலையும் பேசுகிறாங்க, வாழ போகிறது கொஞ்ச நாள்ன்றாங்க, அப்படி இப்படி என்னென்னவோ சொல்கிறாங்க. போகும்போது என்ன கையில் என்னத்தை எடுத்துகிட்டு போகிறோம்னு பேசுகிறவங்க முழுக்க பணத்தாசை பிடிச்சவங்களாக இருக்காங்க. நீங்கள் நிறைய பேரை பாருங்க, போகும்போது என்ன தள்ளிட்டு போக போகிறோம் அப்படின்னு பேசிகிட்டே இருப்பான். அவனை மாதிரி ஒரு பணத்தாசை பிடிச்சவன் உலகத்திலே இருக்க மாட்டான், 1 ரூபாய்க்கு சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். ஸோ அப்படிப்பட்ட இடத்துல தான் இவரும் இருக்காரோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் வருது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவர் ரஜினி மேலே வந்து பெருசாக கோபப்படுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. லோகேஷ் கனகராஜ் மேலே ஒருவேளை கோபம் இருக்கலாமோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ லோகேஷ் கனகராஜ் வந்து ஏற்கனவே அவர்
வெளியிட்ட ஒரு படம். அந்த படத்தில் என் பாட்டை பயன்படுத்தியிருக்காரு. அப்புறம் விக்ரம் படத்தில் வந்து என் பாட்டை பயன்படுத்தியிருக்காருங்கிறாரு. விக்ரம் படத்தை தயாரித்தவரே கமலஹாசன். முதல் விக்ரமையும் தயாரித்தவர், ரெண்டாவது விக்ரமையும் அவர் தான் தயாரித்தார். அப்போ அவர் தயாரித்த படத்துலேருந்து ஒரு வரி அவர் எடுத்து போட்டுக்க கூட உரிமை இல்லையாங்கிறத இடத்துல இளையராஜா யோசிச்சு பார்த்துருக்கணும். எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இளையராஜாவுக்கு கீழே இருக்கிற அந்த லீகல் டீம் இருக்குல்ல, இளையராஜா நாலேஜுக்கே போகாமல் பண்ணுறாங்களோன்னு கூட நான் நினைக்கிறேன் சமயத்தில். ஏன்னா இல்லைனா சன் பிக்சர்ஸ் மாதிரி ஒரு பெரிய நிறுவனத்தின் மீது இளையராஜா வழக்கு போகிறதுக்கு யோசிப்பார். ஏன்னா அவங்க வந்து லாயர்களை கூப்பிட்டு வந்து எதிர்வாதம் பண்ணாங்கன்னு வைங்களா, வரும்போதே ஒரு 500 லாயரோட வருவாங்க. அந்த அளவுக்கு பணப்பலம் மிக்கவங்க அவங்க. அவங்கள எதிர்த்து ஒரு 4 பேரை வச்சுட்டு என்ன பண்ணுவாருன்னு தெரியல. ஸோ அப்படி அவங்க மேலேயும் ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்காருன்னா, ஒருவேளை இளையராஜா நாலேஜ் இல்லாமல் அவங்க அனுப்பிட்டாங்களோன்னு எனக்கு தோணுது. இன்னொரு பக்கம் பணத்தாசை பிடிச்சவர் தான் இளையராஜா, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா தன் உயிர் நண்பன் எஸ்பிபி நிகழ்ச்சியவே நிறுத்தினவர். இங்கேருந்து வெளிநாட்டில் நிகழ்ச்சி நடத்தும்போது இங்கேருந்து ஃபோனை போட்டு இங்கேருந்து நோட்டீஸ் அனுப்பிச்சு நீ வந்து என் பாடலில் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னவர் தான் அவர். ஸோ அப்படி இருக்கும்போது நட்பு வேறு தொழில் வேறுன்னு பார்க்குற இடத்துல அவர் இருக்கார். எப்போவுமே ரெண்டும் வெவ்வேறாக பார்க்க முடியாது. ஓகே, அதுதான் சார் பார்க்கணும். அனிருத்தோட மனநிலை என்னவா சார் இருக்கும்? ஏன்னா தொடர்ந்து லோகேஷ் கனகராஜ் வந்து இந்த விண்டேஜ் பாடல்கள் இருக்கணும்னு விரும்பலாம். இப்போ அவருக்கு தானே சார் கொஞ்சம் பேர் கெட்டு போகிற மாதிரியும் அடுத்தடுத்த பாடல்களில் கவனம் செலுத்துகிற மாதிரியும் இருக்கும்ல? இல்லை, எனக்கு இதில் வந்து ஒரு பெரிய நெருடல் என்னென்னா, இப்போ ஒரு படம் வந்து 100 கோடி 200 கோடியில் எடுக்கிறாங்க. ஓகே, இப்போ ரஜினி சம்பளமே 200 கோடிங்கிறாங்க. அப்போ அதை தாண்டி ஒரு 50 கோடி 60 கோடி போட்டால் தான் ஒரு படத்தை நீங்கள் இங்கே எடுக்க முடியும். அப்போ ஒரு 250 கோடியில் ஒரு படத்தை எடுக்கிற நீங்கள் இந்த பாடல்களை பயன்படுத்தும் போது அதிகபட்சம் எவ்வளோ கொடுக்க போகிறீங்க? ஒரு 2 லட்சம் கொடுப்பீங்களா? 3 லட்சம் கொடுப்பீங்களா? கொடுத்து தொலைச்சிட்டு போக வேண்டியதானங்கிறேண்ணா. இது எதுக்கு இவ்வளோ பெரிய சர்ச்சையை உருவாக்குறீங்க? ஒரு பாடலை பயன்படுத்தும் போதே இது இன்னாருடைய பாடல்னு தெரியும். நீண்ட காலமாக இளையராஜா இதுக்காக ஒரு பெரிய சட்ட போராட்டம் நடத்திட்டு இருக்காரு, சண்டையை போட்டுக்கிட்டு இருக்காரு. ஓ, அது என்னன்னு பார்த்து கொடுத்து தொலைச்சிட்டு போங்களையான்னு போக வேண்டியதானே. இது எதுக்கு பிடிச்சி தொங்கிட்டு உனக்கும் பிரச்சனை இவருக்கும் பிரச்சனை? பொதுமக்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அசிங்கமாக நினைக்கிறாங்க. இது எதுக்கு இளையராஜா அப்படி சண்டை போடுறாருன்னு ஒரு பக்கம் திட்டுறாங்க, இன்னொரு பக்கம் சரி அவர் தான் காசு கேட்குறாரு என்னத்தை பெருசாக கேட்குறாரு, கொடுத்து தொலைச்சிட்டு போக வேண்டியதானாங்கிறாங்க. இதுதான் எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. இதை இதை ஏன் கவனிக்காமல் இருக்காங்கிறது. இல்லை சார், இப்போ சன் பிக்சர்ஸ் பணம் கொடுக்கணும்னா அந்த ப்ரொடியூசர் கொடுக்கணுமா, இளையராஜா அவர்களுக்கு கொடுக்கணுமா, இல்லை பாடல் எழுதினவங்களுக்கு கொடுக்கணுமான்றது தான் இப்போ அவங்களோட. இல்லை இல்லை, அவர் கேட்கறது அவருக்கான ராயல்ட்டி. சரி, பாட்டு எழுதினவங்க ஒரு வேளை கேஸ் போட்டால் அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு தனியாக கொடுத்து அவர் எனக்கானதை கொடுங்கிறாரு. ஓகே, படம் எடுத்தவர் ஒரு கேஸ் போட்டார்னா அவருக்கு ஒரு. ஆமாம், கண்டிப்பாக. என்ன முடிவு அப்படின்றத பொறுத்து தான் சார் பார்க்கணும். அப்படியே கூலி டீம் நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். அஜித் அவர்கள் விடாமுயற்சியை அவரும் வெறுத்துட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்துக்கிட்டே இருக்கு. இல்லை, அவர் எப்படிங்க வெறுப்பார்? அவர் வெறுப்பதற்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. மே 10ஆம் தேதி குட் பேட் ஆக்லி ஷூட் போகிறதா தகவல்கள் வெளியே வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அப்படின்றப்போ விடாமுயற்சியை எப்போ தான் சார் அதை மறுபடியும்? இல்லை, ஆஸ் பர் ஷெட்யூல் அவங்க போயிடுறாங்க அதில். ஆக்சுவலாக இதில் என்னென்னா, மே மாதம் நீங்கள் வந்து படத்தை முடிச்சுடுங்க விடாமுயற்சியை, நான் ஜூன்லேருந்து குட் பேட் ஆக்லிக்கு போகிறேன்னு அவர் ஏற்கனவே சொல்லிட்டார். சரி, சொன்னவர்கள் அவங்க வந்து ரைட்டுங்க அப்படின்னு கேட்டவங்க அந்த நேரத்தில் அதை முடிச்சிருக்கணும் விடாமுயற்சி. அவங்க முடிக்காமல் போனதுக்கு கிளைமேட்டு காரணம்னு ஒன்று சொல்கிறாங்க. அப்புறம் வந்து நிறைய ஆர்டிஸ்ட் உள்ளே இருந்தாங்க, எல்லாருமே இப்போ டேட்டு கொலாப்ஸில் வெவ்வேறு படங்களுக்கு போயிட்டாங்க, அதனால் அதை கோஆர்டினேட் பண்ண முடியலன்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி லைக்காவுக்கு ஒரு ஃபினான்சியல் பிரச்சனை இருக்குங்கிற மாதிரியும் தகவல்கள் வருது. அஜித்துக்கு கரெக்டாக கொடுக்க வேண்டிய பேமெண்ட் ஷெட்யூலும் கரெக்டாக போகலை, அதனால் அஜித் கொஞ்சம் கோபமாக இருக்காருங்கிற தகவலும் இருக்குது. ஆக மொத்தம் எல்லாமும் சேர்ந்து விடாமுயற்சியை கிடப்பில் போட்டுடுச்சு. இவர் என்னென்னா, நான் ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்த டேட் படி நான் போகிறேன், என்ன கண்ட்ரோல் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டார். ஆனால் ஒரு சலுகை கொடுத்துருக்கிறாரு. என்னென்னா, விடாமுயற்சியில் ஒரு கெட்டப்பில் இருப்பார்ல, அந்த கெட்டப்பில் தான் இப்போ ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் ஷூட்டிங்கே போகிறார். குட் பேட் ஆக்லி. ஆமாம். ஓகே, இது இல்லாமல் 2 கெட்டப் இருக்குது. ஒருவேளை அந்த கெட்டப்பில் இவர் போனார்னா இவங்க எப்போ கூப்பிட்டாலும் அவரால் போக முடியாது. ஆனால் இப்போ வந்து ஷூட்டிங்கை ரெடி பண்ணிவிட்டு சார் நீங்கள் வாங்கன்னா போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் அந்த கெட்டப்லேயே இருக்கார். அதுதான் சம்பளமே என்ன தரலீங்களா சார் அஜித் அவர்களுக்கு? இல்லை இல்லை, சம்பளமே மொத்தமும் தராமல்லாம் இல்லை. அவருக்கு என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒரு அட்வான்ஸ் வாங்கிடுவார், அதற்கப்புறம் மாதம் மாதம் எனக்கு 5 கோடியாக கொடுத்துருங்கன்றார். இந்த டேட்டை ஃபஸ்ட்டில் ஃபஸ்ட்டு வீக்கில்
ரெண்டாம் தேதியோ மூணாம் தேதியோ அஞ்சாம் தேதியோ நீங்கள் ஒரு டேட்டை சொல்லிட்டீங்கன்னா அந்த டேட்டில் அவருக்கு பணத்தை கொடுத்துடணும். கொடுக்கலன்னா அந்த கம்பெனிக்கு அவர் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டார். அப்போ அதை ஒரு பாலிசியாக அவர் வச்சிருக்கிறாரு. லைக் அதை செய்யலைன்னு சொல்கிறாங்க. இல்லை மற்ற நடிகர்களும் இப்படி தான் வாங்குவாங்களா சார், மாதம் மாதம் வாங்குவாங்களா இல்லை ஒரு தொகையை பெருசாகவே முழுமையாக? இல்லை இல்லை, எல்லாருமே விஜய்லேருந்து எல்லாருமே ஷெட்யூல் பேமெண்ட் தான். ஷெட்யூல் பேமெண்ட் முதல்ல ஒரு அட்வான்ஸ் கொடுத்துருவாங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் ஷெட்யூலில் இவ்வளோ தரம்பாங்க, செகண்ட் ஷெட்யூலில் இவ்வளோ தரம்பாங்க. இல்லை ஒரே ஷெட்யூலில் படம் எடுத்தாங்கன்னா நடுவில் அவங்க டேட் போட்டுருவாங்க, இந்த டேட்டில் எவ்வளோ, இந்த டேட்டில் எவ்வளோ, இந்த டேட்டில் எவ்வளோ, பிஃபோர் டப்பிங் எவ்வளோ அப்படின்னு தான் எல்லாருமே வாங்கிட்டு இருக்காங்க. அஜித் மட்டும் இல்லை, இந்த குட் பை ராக்லியில் சிம்ரன் இணைய போகிறதாவும் ஒரு தகவல் வந்துகிட்டு இருக்கு. யார் யார் சார் இருக்க போகிறாங்க, மூணு கெட்டப்னு வர சொல்கிறீங்க, அப்போ மூணு நடிகைகளா அப்படின்றதும் நிச்சயமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ தான் ஸ்டார் காஸ்டிங்லாம் அவங்க பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதான் மூணு கெட்டப்னா மூணு ஹீரோயின் நிச்சயமாக வேணும் இல்லை. இன்னொன்று ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து கொஞ்சம் கலகலப்பாக படம் எடுக்கிறவர். ஓகே, ஸோ அப்போ நிறைய நடிகைகள் உள்ளே வந்தாங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் கூடுதல் அந்தஸ்தாக இருக்கும்னு நினைக்கிறார் அவர். பட் நீங்கள் சொன்ன மாதிரி சிம்ரன் வருவதற்கு வாய்ப்புகள் வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் போஸ்டர் பார்க்கும்பொழுது இந்த தீனா அந்த மாதிரியான ஒரு கேங்ஸ்டர் படமாக இருக்குமா அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்தது சார். ஆனால் எல்லாரும் இந்த மூணு கெட்டப்பு, குட் பேட் அக்லி அப்படின்றதுமே இந்த டைம் ட்ராவலரும் இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றாங்க. எதிர்பார்க்கலாமா அந்த மாதிரி? இல்லை ஒரே மாதிரி கதையை திரும்ப திரும்ப எடுக்க மாட்டேன். இப்போ நீங்கள் ஆதிக் ரவிச்சந்திரனுடைய ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா அவர் முதல் படம் ஒரு மாதிரியாக இருந்துச்சு, ரெண்டாவது படம் வேறு மாதிரி இருந்துச்சு, மூணாவது படம் வேறு மாதிரி இருந்துச்சு, நாலாவது படமும் வேறு மாதிரி தானே இருக்கும். இருக்கும் ஒரே மாதிரி காப்பி அடிக்க மாட்டாங்கல்ல நிச்சயமாக. ஸோ அதனால் கலகலன்னு ஒரு கமர்ஷியல் படமாக இருக்கும். ஓகே, இந்த ரீரிலீஸை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க? ஏன்னா நம்ம அதை பற்றி பேசியிருக்கோம் நிறைய. இருந்தாலும் இந்த பில்லா தீனா ரெண்டும் ரீரிலீஸ் ஆகிருக்கு, கில்லிக்கு போட்டியாக ஆயிருக்கு. பாருங்கள், வசூலில் நாங்கள் இந்த ரெண்டு படங்களும் கொண்டாடி கில்லி படத்தை அடிக்க போகிறோம் அப்படின்ட்டு இந்த சமூக வலைத்தளங்களாக இருக்கட்டும், திரையரங்களாக இருக்கட்டும், திரையரங்கில் இந்த பட்டாசு அடிச்சு இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எப்படி சார் இருக்குது இந்த ரீரிலீஸ் விஷயங்கள்? இல்லை கில்லிக்கு போட்டியாக இல்லைங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு ஒரு ஷோ ஃபுல்லாச்சு, அதுக்கப்புறம் வந்து ஒன்றுமே இல்லை. அது நீங்கள் சோஷியல் மீடியாவில் இந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் போகிறதுக்கு அஜித்துக்கு ஒன்றும் மார்க்கெட் இல்லைன்னா நம்ம சொல்ல வரல. ப்ராப்பர் ரிலீஸ் கிடையாது. இப்போ நீங்கள் பெரிய அளவுக்கு அது ஒரு ப்ரொமோட் பண்ணி இந்தந்த தியேட்டர்களில் இது ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லி அதோடைய ட்ரெய்லரை ஒன்றும் சுவாரஸ்யமாக ஒன்று கட் பண்ணி, ஸோ அதை பற்றி ஒரு ஆர்வத்தை கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா நிச்சயமாக உள்ளே வந்திருப்பாங்க. ஓகே, இன்னொன்று இப்போ எப்படி விஜய் படத்தை வந்து அடுத்த தலைமுறை பார்க்க ஆசைப்பட்டுச்சோ, 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு படத்தை ஒரு 20 வயசு பையன் இன்னைக்கு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு உள்ளே போகிறான்ல, அதே தானே அஜித்துக்கும் இருக்கும். அப்போ நீங்கள் அதற்கு அவனை தயார்படுத்தணும் இல்லை முதல்ல. ஓகே, அதை இவங்க பண்ண விட்டாங்க. அஜித்து மேனேஜருக்கே தீனா படம் வருதா வழியான்னு தெரியல. வருதுன்னு பல பேர் சொன்னதை கேட்டு அவரே சில பத்திரிகையாளர்களுக்கு ஃபோன் பண்ணி என்ன தீனா வருதுன்னு சொல்கிறாங்களாமே, யார் ரிலீஸ் பண்ணுறாங்கலாம் கேட்டுக்கிட்டு இருந்தார். ஓகே, ஸோ அப்படி தான் வந்து அவங்களுக்கு அந்த ரிலீஸை பற்றிய தகவல்களை இவங்க சொல்லியிருக்காங்க. அவருக்கே போகலாம், அஜித்துக்கு சுத்தமாக போயிருக்கு, எப்படி போயிருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஒரு படத்தை வெளியிடும் பொழுது அதுக்கு மக்கள் வருவதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டு தான் வெளியிடும். ஸோ அதனால் அந்த படம் ஓடல வரல போகலன்னா நம்ம குற்றமாக சொல்ல முடியாது. அதை நிச்சயமாக விஜய்க்கு எவ்வளோ கூட்டம் இருக்கோ அதே கூட்டம் அஜித்துக்கும் இருக்குது. நீங்கள் ப்ராப்பர் ரிலீஸாக இல்லைங்கிறது தான் அதில் உள்ள குறை. ஓகே, இல்லை சார், அந்த ரசிகர்களோட அந்த வெறி பிடிச்ச ரசிகர்களோட அந்த கூட்டத்தை பார்த்துருப்பீங்க, திரையரங்கில் அந்த பட்டாசு வெடிச்சது. இல்லை அதுதாங்க, அது நம்ம முதல்ல திரையரங்கத்தை தான் குறை சொல்லணும். நீங்கள் ஏன் அதுக்கு இடம் கொடுக்குறீங்கிறது தான் நம்முடைய கேள்வி. நீங்கள் உயிரிழப்புகள் ஏற்படாத வரைக்கும் தான் நீங்கள் அதை பண்ணிகிட்டு இருக்க முடியும். ஏதோ ஒன்று நடந்துருச்சுன்னு வைங்களேன், இப்போ அதுக்கப்புறம் நீங்கள் உட்காந்து அழுது புலம்பி தியேட்டரை சீல் வச்சு ஏதாவது நடக்க போகுதா, போன உயிர் வரப்போகுதா, ஒரு பையன் செத்தான், ஆமாம், எதனால் செத்தான்? இப்போ அஜித் படம் ரிலீஸ் ஆகும்பொழுது ஒருத்தன் லாரியில் ஏறி டான்ஸ் ஆகி கீழே விழுகிறான், அது தியேட்டர் வளாகத்துள்ள நடக்கலை, அது எங்களுக்கு அதுக்கும் பொறுப்பு இல்லைன்னு சொல்லிட்டீங்க. ஆனால் எதற்காக வந்தான்? அந்த செலிப்ரேஷனை கொண்டாடுறதுக்காக வரான். ஒரு தியேட்டருக்கு பக்கத்துலேயே டாஸ்மாக் பார் இருக்குது. ஒரு அஜித் படமோ விஜய் படமோ ரிலீஸ் ஆச்சுன்னா அந்த பார் தான் முதல்ல காலி ஆகுது, அந்த கடையவே காலி பண்ணுறாங்க, கடைசி சொட்டை கூட குடிச்சிட்டு வந்துடுறாங்க. அப்போது நீங்கள் ரெண்டுத்துக்கும் ஒன்றோட ஒன்று பக்கத்தில் பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஒரு செலிப்ரேஷனை பண்ணும்பொழுது இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நடக்கும். இப்போ பட்டாசு வெடித்தது கூட அதே தியேட்டரில் தான் நடந்துருக்கு. அப்போ நான் வந்து இளைஞர்களுக்கு வழி விடுறேன், அவங்களுடைய கொண்டாட்டத்தை ரசிக்கிறேன் அப்படின்னு தியேட்டர் நிர்வாகம் நினைக்கிதில்லை, நாளைக்கு இதுவே ஒரு உயிரிழப்பில் போய் முடியும் பொழுது நீங்கள் எந்த பதில் சொன்னாலும் இங்கே எடுபடாது. அப்போ காவல்துறையும் அந்த தியேட்டர் நிர்வாகமும் அவங்களா முன் வந்து இதை தவிர்க்கணுங்கிற இடத்துக்கு வரணும். அதாவது கட்டுப்பாடு இல்லாத ரசிகர்களாக இன்றைக்கி போயிட்டாங்க. ஓகே, எனக்கு இதில் பெரிய வருத்தம் என்னென்னா எல்லாம் படித்தவங்களாக இருக்காங்க. படிக்காத தற்கொலை கூட்டம் ஆடிச்சுன்னா நமக்கு அதை பற்றி யோசனையே இல்லை, அது அப்படி தான் போயிடலாம். ஆனால் ஐடியில் வேலை செய்கிறான், நல்ல பொறுப்பான வேலைகளில் இருக்கான், ஒரு ஒரு செலிப்ரேஷன் அந்த மூடோடு வர்றான்,
அந்த கேங்காக சேரும்போது அது எல்லை மீறி போயிடுது. அதை வந்து கட்டுப்படுத்தணும். அதான் சார் நானும் கேட்க வந்து எல்லை மீறி போகிறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, கில்லி ரிலீஸ் ஆச்சு, ஸ்மூத்தாக போயிடுச்சு, இப்போ ஃபேமிலி ஆடியன்ஸும் அதை கொண்டாடுறாங்க, பார்க்க வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே இந்த இரண்டு படங்கள் எரிசாகும்போது, குறிப்பாக தீனா படத்தில் மட்டும் இந்த பட்டாசு வெடிக்கிறதா இருக்கட்டும், கில்லி படத்தோட பேனரை கிழிக்கிறதா இருக்கட்டும், தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. ஸோ இதுதானே சார், இதனால தான் அஜித் அவர்கள் வெறுத்துட்டாரோ? ஆமாங்க, அவர் அது பிடிக்காம தானே மன்றத்தையே கலைச்சார். இவங்களுடைய செயல்பாடுகள் எதுவுமே அவருக்கு வந்து, என்னடா இப்படி காட்டுமிராண்டித்தனமாக நடந்துக்கிறாங்க, வேண்டாம் வேண்டாம் அதை கலைச்சிருங்கன்னு தான் கலைச்சார் அவர். ஒரு பக்கம் அரசியல் ரீதியாக அவங்கவுங்க எடுத்த முடிவு, இன்னொரு பக்கம் இந்த மாதிரி அட்ராசிட்டிகள்லாம் பார்த்துட்டு நோனோ இது வேலைக்காகாதுன்னு கலைச்சார் அவர். அப்படி இருந்தும் அவங்க அதே இடத்துல தான் இருக்காங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த அனுகூல சத்துருன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு கூட இருந்தே வந்து காலி பண்ணுறது ஒருத்தரை. ஆமாம், நான் அஜித் ரசிகன் அஜித் ரசிகன்னு சொல்லியே அஜித் மீது ஒரு வெறுப்பை கிரியேட் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி ஒரு கூட்டம் உள்ளே வந்துருச்சா, இவங்க ஏதாவது திட்டமிட்டு வந்தாங்களா, இல்லை நிஜமாகவே அஜித் ரசிகர்கள் தானே இவங்க அப்படிங்கிற கேள்விகள்லாம் வருது. ஓகே, இன்னொரு வீடியோவும் பார்த்துருப்பீங்க, விஜய் அண்ணனுக்கும் விஜய் இயக்கத்தை சேர்ந்தவங்களுக்கும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்ட்டு அந்த பேனர் கிழிச்ச தம்பியை வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பாப்புல சார். அது எல்லாமே ஒரு நாடகம் அப்படின்றதும் சில பேர் சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்தவங்க அந்த பையனை கூப்பிட்டு மிரட்டினதாகவும் ஒரு தகவல்கள் வெளிவந்துக்கிட்டு இருக்கு. அந்த வீடியோ பார்த்தீங்களா சார் நீங்கள்? இல்லை, ஒரு பக்கம் வந்து நிச்சயமாக அது அடிதடிக்கான முன் இது தான் அது. அதை இந்த பேனரை கிழிச்சா என்ன ஆகுங்கிறது அவருக்கும் தெரியும். நம்ம தலைவருடைய பேனரை ஒருத்தன் கிழிச்சிட்டு அவனை சும்மா விடுறதாங்கிற கோபம் அவங்களுக்கும் இருக்கும். தியேட்டர் நிர்வாகமும் வந்து காவல்துறையில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ போலீஸ் வந்து அந்த பையனை பிடிச்சி எச்சரிக்கும் பொழுது தான் அவர் மன்னிப்பு கேட்க வர்றார். இதில் தமிழக வெற்றி கழகம் வந்து எங்கேயும் வரல. அவங்களுக்கு கோபம் இருந்தால் கூட அவங்க வந்து பூந்து அடிக்கிறது போகிறது அந்த இடத்துக்கெல்லாம் அவங்க வரவே இல்லை. ஓகே, ஆனால் காவல்துறை கூப்பிட்டு அந்த பையனை எச்சரிச்சிருக்கு, இந்த மாதிரி தியேட்டரில் இப்படி பண்ணிட்டேன்னா. அதுக்கப்புறம் தான் அந்த பையன் வந்து மன்னிப்புலாம் கேட்டிருக்கான். அதுக்கும் வெற்றி கழகத்துக்கும் ஒன்றும் சம்மந்தம் இல்லை. ஓகே, இன்னொரு விஷயமும் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அஜித் அவர்கள் உடல்நலம் தெரிய வரும்பொழுது விஜய் அவர்கள் கால் பண்ணி அஜித்திட்ட பேசுனதாகவும், இந்த மாதிரி நான் அரசியலுக்கு போயிட்டேன், என் அரசியலில் அங்கே கூப்பிட்டு போயிடுவேன், நீங்கள் வருஷத்துக்கு இரண்டு படமாவது கொடுக்கணும் அப்படின்ட்டு இவர் ரெக்வஸ்ட் வச்சதாகவும் ஒரு காணொலி பார்த்துக்கிட்டு இருக்கோம் சார். பாசிபிளா அந்த மாதிரி உண்டானும் ஒரு கற்பனைங்க. அப்படியெல்லாம் வந்து விஜய் ஃபோன் பண்ணணும்னு ஏதாவது நேர்த்தி கடன் இருக்கேன் அவருக்கு? இந்த தமிழக ரசிகர்கள் வந்து வருஷத்துக்கு இத்தனை படம் பார்க்கணும் அப்படின்னு ஏதாவது கடன் இருக்கேன் அவருக்கு? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் வேலையை பார்க்க அவர் போயிட்டார். அரசியல் அடுத்த கோல் என்னன்னு அவர் போயிட்டார். ஐயோ இந்த இடம் பாவம், நீங்கள் வந்து அதை நிரப்புங்க அப்படின்னு பேச வேண்டிய அவசியம் என்ன? தேவையே கிடையாது. அப்போ ஏன் வந்து இப்படியெல்லாம் புரளியை கிளப்பிவிட்டு இப்படிலாம் பயங்கரமாக கதை எழுதுகிறாங்க? இந்த கதைகள் எழுதுறதுக்கு வேற ஏதாவது கதை எழுதுனா பெரிய எழுத்தாளராக மாறலாம். இது இதெல்லாம் கேட்கவே ரொம்ப காமெடியாக இருக்குது. ஆனால் அவருக்கு உடல்நிலை சரியில்லை, அவர் மருத்துவமனையிலேருந்து வந்தார்னா நிச்சயமாக அதை விசாரிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. ஃபோன் பண்ணி என்னங்க நல்லா இருக்கீங்களா, இப்போ பரவாயில்லையான்னு கேட்குறது ஒரு பண்பு. நிச்சயமாக விஜய் அதை செஞ்சுருப்பார். ஒருவேளை விஜய்க்கு அப்படின்னா அஜித் கூட பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை விட்டுட்டு ஐயோ இந்த சினிமா என்ன ஆகும், நீங்கள் எப்படியாவது வந்து காப்பாற்றுங்க, என் இடம் காலியாக தான் இருக்குது அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? இதெல்லாம் மிதமிஞ்சிய கற்பனை. கோர்ட்டில் என்ன சார் நடக்குது? மூணு சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமை சேர்ந்த மூணு பிளேயர்ஸ் நடிக்கிறாங்க அப்படின்றதும் வெளியே வந்துக்கிட்டு இருக்கு. விஜயகாந்த் அவர்களும் ஒரு இந்த ஏஐ மூலமாக உள்ளே வந்திருக்காங்க, கொண்டு வரப்பட்டிருக்காங்க அப்படின்றாங்க. இது எல்லாமே உண்மையா? ஆமாம், விஜயகாந்த் உள்ளே வர்றது உண்மை தான். உண்மை? ஆமாம், அதற்கான அனுமதியெல்லாம் அவங்க வாங்கிட்டாங்க, பிரேமலதாட்ட வாங்கிட்டாங்க. இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்காக வெங்கட் பிரபு வந்து லண்டன் போகிறார், இதுக்கு லாஸ் ஏஞ்சல்ஸ் போகிறார். அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த விஜயகாந்துங்கிற உருவத்தையும் அங்கே கொண்டு வர போகிறாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் நடக்க போகுது. சொன்ன மாதிரி மூணு பிளேயர்ஸ் இல்லை, ரெண்டு பேர் தான் உள்ளே வராங்க. ரெண்டு பேர்? ஆமாம், பேர் தெரியல எனக்கு யாருன்ட்டு. சரி, என் பொதுவாக கிரிக்கெட்டை பற்றி எனக்கு பெரிய அறிவுலாம் ஒன்றும் கிடையாது. சரி, ஸோ அதனால் நான் தெரிஞ்சுக்கல. ரெண்டு பேர் இதுக்குள்ளே இருக்காங்க. அப்புறம் வெங்கட் பிரபுவே வர்றார், ஒரு சும்மா ஒரு அந்த வீரர்களோடு அவரும் வர்றார். அது உறுதியாக இருக்கு? உறுதி. ஓகே, இப்போ நம்ம வந்துடுவோம் சார். இந்த வைரமுத்து இளையராஜா அவர்கள் பாடலில் வந்து இசை பெருசா இல்லை வரிகள் பெருசா அப்படின்றது தான், இந்த படத்தில் வடிவேல் சொல்கிற மாதிரி தான், எது பெருசுன்னு அடிச்சு காட்டுங்கன்ற மாதிரி. கல்வியா செல்வமா வீரமா அந்த மாதிரி சார். இப்போ இவங்களாம் லெஜண்ட் சார், இவங்களாம் வந்து இப்போ இருக்கிற தலைமுறைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும். ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்பொழுது இப்போ இருக்கவங்களும் அதை கையில் எடுத்துக்குவாங்களோ அப்படின்ற ஒரு பயமும் தான் அதிகரிக்குது. ஏன் சார் இப்படி நடக்குது? இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் உட்காந்து பேசினாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முடிவுக்கு இல்லை, அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. வாய்ப்பே இல்லை. அஞ்சு நிமிஷம் உட்காந்து அஞ்சு செகண்ட் கூட பேசுவதற்கு வாய்ப்பு இல்லை. ரெண்டு பேரும் நேருக்கு நேர் சந்திச்சுக்கிட்டால் கூட முகத்தை திருப்பிட்டு போகிற அளவுக்கு தான் அவங்களுக்கான முன்பகை இருக்குது. ஆனால் ரொம்ப பக்குவமான வயதில்
இத்தனை வருஷமாக அந்த பகையை இன்னும் நெருப்பை போட்டு போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கிறது தான் நமக்கு புரிபடலை. என்னென்னா, ஒரு பக்கம் வைரமுத்து வந்து அற்புதமான எழுத்து, அது தத்துவங்களாக பேசுகிறாரு, எழுதுகிறாரு, அவரும் இறங்கி வரலாம். இன்னொரு பக்கம் நான் தான் கடவுள்னே சொல்லிகிட்டு இருக்காரு, அந்த அளவுக்கு வந்து பெரிய ஆன்மீகவாதின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு, இவர் இறங்கி வரலாம். ஆனால் ரெண்டு பேருமே அதே இடத்துல நின்றுக்கிட்டு அதே முறைப்போட தான் நிற்கிறாங்க. அதனுடைய விளைவு தான் அது. அன்னைக்கு பேசினவர் வைரமுத்து, இசையும் வரிகளும் சேர்ந்து இருந்தால் தான் அது பாட்டு அப்படின்னு அவர் சொல்கிறார். அது அது வந்து வரிகள் சில நேரம் வந்து உயர்ந்திருக்கும், இசை சில நேரம் உயர்ந்திருக்கும், ரெண்டும் சேர்ந்து இருக்கணுங்கிறது அவருடைய கருத்தெல்லாம் சொல்கிறார். எல்லாமே சிறப்பாக சொன்னவர். இதை உணர்ந்தவன் ஞானி, உணராதவன் அஞ்ஞானின்னு சொல்லும்போது தான் கான்ட்ரவர்சியில் மாட்டுறாரு. அவர் வந்து தெரியாமல் சொல்லிட்டார், ஃப்ளோவில் சொல்லிட்டாருன்னா நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவருக்கு தெரியும், ஒரு மேடைக்கு அவர் வரும்பொழுது அந்த அந்த பேச்சையே அவர் எவ்வளோ அழகாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவாருங்கிறதெல்லாம் அவர் பல மேடைகளில் சொல்லியிருக்கார். நான் ஒரு மேடையில் பேச போனேன்னா அதற்கான ப்ரிப்பரேஷன், அதற்கான நேரம்லாம் நிறைய எடுத்துப்பேன்னு சொல்கிறார். அப்போ இந்த வார்த்தையை அவர் கவனமாக வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு வந்திருக்கார். ஸோ அதனால் பிரச்சனை, ஒரு நீர்த்து போன பிரச்சனையை மீண்டும் தூண்டி விட்டதில் இவருக்கும் ஒரு பங்கு இருக்குது. அவர் சும்மாவானா, அவர் எங்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குதோ அங்கெல்லாம் வைரமுத்தை வந்து கூட்டிக்கிட்டே இருக்கிறது அவருடைய வேலையாக இருக்குது. ஸோ இவங்க ரெண்டு பேரும் இந்த இந்த பிரச்சனையை விட்டுருந்தாங்கன்னு வைங்களேன், இவ்வளோ பெரிய சர்ச்சைக்குரிய விஷயமா அது மாறி இருக்கவே போகிறதில்ல. உன் வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பார்க்குறேன்னு போயிட வேண்டியதானே. ஸோ அதை தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி, எங்கே தொடங்குச்சு அப்படின்றது சரியாக யாராலையும் கணிக்க முடியாது. இருந்தாலும் எங்கே அதிகமாச்சு அப்படின்னா, இவர் இளையராஜா அவர்களை காலி செய்ய ஏஆர் ரகுமான உருவாக்கியது தான் வைரமுத்து அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருமே ஸ்டேட்மெண்ட் சில இடங்களில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது உண்மைங்களா? இல்லை, உருவாக்குனார்னு சொல்வதை விட அந்த முயற்சியில் அவர் இருந்தார் அப்படிங்க வைரமுத்து. இளையராஜா விட்டு அவர் வெளியில் வந்த பிறகு ஒரு 10 மியூசிக் டைரக்டரோட அவர் டிராவல் பண்ணியிருப்பார். பல பேரோட அவர் சேர்ந்து அவங்கள எப்படியாவது மேலே கொண்டு வந்துடலான்லாம் பிளான் பண்ணார். பட் அது எதுவுமே எடுபடலை. இளையராஜாங்கிறவர் எவ்வளோ பெரிய இசை மேதைங்கிறத அவர் அந்த முயற்சி செஞ்ச காலங்களில் புரிஞ்சிருப்பார். ஏன்னா பாட்டு யார் வேணாலும் எழுதிடலாங்க, அதை வந்து திரும்ப திரும்ப பாட வைக்கிறதும் கேட்க வைக்கிறதும் இசை தானே. பாட்டு யார் வேணாலும் போட்டு நிரப்பிடலாம், மெட்டுக்கு வந்து என்ன வரிகளை வேணாலும் போட்டு நிரப்பிடலாம். ஆனால் வைரமுத்து மாதிரி மிகச்சிறப்பான வரிகளை போட்டு தான் அதை நிரப்பணுங்கிற அவசியம் இல்லை பாட்டுக்கு. ஸோ அந்த மாதிரி இளையராஜா போயிட்டார். நீ இல்லைன்னா என்ன, 1000 பேர் இருக்காங்கன்னு அவரே வந்து பாட்டை எழுதிடுவார். இப்போ சமீபத்தில் அந்த இளையராஜாவுடைய ஸ்டுடியோவுக்கு ஒருத்தர் பாட்டு எழுதி போயிருக்கார். அப்போ வந்து அங்கே ஸ்டுடியோவில் இருக்கிறவங்களே சொன்னாங்களாம், சார் பாடலாசிரியர்களும் கவிஞர்களும் வந்து பல மாதங்களாயிடுச்சு சார், இங்கே உங்களெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இளையராஜாவே எல்லா பாட்டும் எழுதிடுறாரு. அவரே எது நீ எதுக்கு வேண்டாம், நீ எதுக்கு வேண்டாம் அப்படின்னு அவரே உட்காந்து எழுதிடுறாரு. இதை தட்டி கேட்க முடியாத இடத்துல இயக்குநர்கள் இருக்காங்க, அவங்களுடைய கனவு வேறையாக இருக்கும். ஆனால் அவரே எழுதிட்டு நல்லா இருக்காயா அப்படின்னா நல்லா இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு வந்துடுறாங்க. வைரமுத்து வந்து ஒரு பெரிய முயற்சியெல்லாம் பண்ணார். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, பாரதிய வித்யா பவன் மயிலாப்பூரில் அப்போ இளையராஜா வந்து வைரமுத்து அனுப்பிச்சு கொஞ்ச காலத்தில் நடந்த சம்பவம் அது. மியூசிக் டைரக்டர் சந்திரபோஸ் அவர் அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு, வைரமுத்து இருக்காரு, ஏதோ ஒரு படத்தினுடைய ப்ரொமோஷன் நிகழ்ச்சி. மணிரத்னம் தான் சீஃப் கெஸ்ட்டு. அப்போ திடீர்னு மேடையில் அறிவிக்கிறாங்க, ஒரு பாடல் எப்படி உருவாகுதுங்கிறத இப்போ சந்திரபோஸும் வைரமுத்தும் செய்ய போகிறாங்க மேடையில் அப்படின்னு பயங்கர ஆர்வம் ஆயிடுச்சு எல்லாருக்கும். ஏன்னா அதுக்கு முன்னாடி தெரியாது இல்லை, என்ன டியூனு என்ன கம்போசிங் எப்படி எழுதுவாங்கன்னு யாருக்குமே தெரியாது இல்லை. எல்லாரும் ரொம்ப ஆர்வமாக உட்காந்துருக்காங்க. இதை வந்து சுச்சுவேஷன் சொல்கிற ஒரு மணிரத்னம், ஓகே மணிரத்னம் ஒரு சுச்சுவேஷன் சொல்லுவார், அதுக்கு இவங்க பாட்டு இவர் எழுதணும், ஒரு மியூசிக் போகணும். அப்போ மணிரத்னம் ஒரு சுச்சுவேஷன் சொல்கிறார், மொட்டை மாடி ரெண்டு காதலர்கள் வந்து ரெண்டு குடும்பத்துக்கும் தெரியாமல் ராத்திரியில் வந்து சந்திக்கிறாங்க. அப்போ அங்கே வந்து குழந்தைகள் நிறைய பேர், அந்தந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற குழந்தைகள் இவங்க ரெண்டு பேரையும் ஃபாலோ பண்ணி திடீர்னு அப்படி எந்திரிக்கிறாங்க, இதுதான் சுச்சுவேஷன், நீங்கள் பாட்டு போடுங்கன்ட்டார். ரெண்டு பேரும் போடுறாங்க பாருங்க, இவர் ஒரு பக்கம் டியூனுக்கு திணறாரு, இவர் ஒரு பக்கம் வரிக்கு திணறாரு, கரெக்டாக அமையவே இல்லை. ஓகே, என்னென்னவோ போராடி ஒரு 20 நிமிஷம் இவர் ஒன்று சொல்கிறாரு, அவர் ஒன்று போடுறாரு, அவர் ஒன்று சொல்கிறாரு, இவர் ஒன்று போடுறாரு, அமையவே இல்லை. டக்குன்னு வைரமுத்து என்ன பண்ணிட்டாரு, இவ்வளோ பேரை வச்சுக்கிட்டு
இது சங்கடமாக போயிடும்ட்டு அவர் வந்து வேற ஒரு சுச்சுவேஷனுக்கு போயிட்டார். அதான் ஒரு காதலன் வந்து காதலியை ரொம்ப காலம் கழித்து சந்திக்கிறான், அப்போ கோன்னு மழை பெய்யுது அப்படின்ட்டு அவரு சில வரிகளை சொல்றாரு. இருத்துளி மட்டும் சுடுகிறது அதுதான் இந்த கண்ணீருத்துளி, இதை அறியுமா அந்த கண்ணி கிளின்லாம் சொல்றாரு. இந்த மொட்டமாடிக்கு சம்மந்தமே இல்லாதெல்லாம் அதுக்கு அவரு ஒரு மியூசிக் போடுறாரு. அப்புறம் டக்குன்னு ஒரு கட்டத்துக்கு மேலே நிறுத்திட்டாங்க. மணிரத்னத்தை வந்து நீங்க சொல்லுங்க எப்படி இருந்தது அப்படின்னு. அப்போ மணிரத்னம் சொன்னாரு, என்னென்னவோ போட்டீங்க ஆனால் என் அஞ்சலி படத்தில் வர்ற ஒரு காட்சியை தான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன். அப்போ அஞ்சலி ரிலீஸ் ஆகலை. ஓகே, அந்த காட்சியை தான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன், அந்த வரியை நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்ட்டு பாடியே காமிச்சார். இளையராஜாவை விட்டு வைரமுத்து வெளியில் வந்த பிறகு திணறிட்டு தான் இருந்தார். அவரளவுக்கு ஒருத்தர் அவரால் கொண்டு வரவே முடியல. நல்ல வேளையாக ஏஆர் ரகுமான் தானாக வந்தார், இளையராஜா உருவாக்கலை. அதுக்கப்புறம் ஏஆர் ரகுமானை வைரமுத்து பயன்படுத்திக்கிட்டாரு. வைரமுத்துனுடைய அற்புதமான வரிகளை ரகுமான் பயன்படுத்திக்கிட்டார், அவ்வளோதான். வைரமுத்து அதை எப்போவுமே வந்து சேரும் இடத்தில் சேரணும், சரியானவர்கள் சேரணும். சரியானவர்கள் தப்பானவர்கள்ட்ட சேர்ந்தாலும், தப்பானவர்கள் சரியானவர்கள்ட்ட சேர்ந்தாலும் ஒன்றும் நடக்க போகிறது இல்லை. இளையராஜாவும் வைரமுத்தும் அப்படி சேர்ந்தாங்க, ஏஆர் ரகுமானும் வைரமுத்தும் அப்படி சேர்ந்தாங்க. ஓகே, அதுதான் அதில் நடந்தது. இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார், சிம்பு அவர்களை காணலை அப்படின்ற ஒரு விஷயம் ஒன்று சில இடங்களையும் சிலர் பதிவு பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன சார் பண்ணுறார், தக் லைஃபா இல்லை தேசிங்க பெரியசாமி அவரோட படமா, ஆள் எங்கே இருக்கார், என்ன பண்ணுறாரு? இல்லை, இந்த தேசிங்க பெரியசாமி படம் வந்து அது இதோ ஆரம்பிக்கிறோம் இதோ ஆரம்பிக்கிறோம் இதோ ஆரம்பிக்கிறோன்னு சொல்லி கடைசியாக தக் லைஃபுக்கு அவரை கூப்பிட்டு போயிட்டாங்க. இப்போ அங்கே வந்து ஒரு விறுவிறுப்பாக ஷூட்டிங்கில் இருக்கார் சிம்பு. ஆமாம், இப்போ அவர் தொடர்பான காட்சிகள்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை அவர் வந்து இந்த எஸ்டிஆர் 48 அவங்க சொன்னாங்கல்ல தேசிங்க பெரியசாமி படம், ஒருவேளை அதில் வந்து நடிக்க முடியாமல் போனால் கூட உங்களுக்கு கொடுத்த அட்வான்ஸு சம்பளம்லாம் தக் லைஃபுக்கு சரியாக போச்சுன்னு சொல்லிடலாம் அவங்க. ஏன்னா ராஜ்கமல் ஒன் ஆஃப் த பார்ட்னர் தானே அவங்க. ஸோ அதனால் அப்படி தான் இருக்குது சுச்சுவேஷன். எனக்கு தெரிஞ்சு தேசிங்க பெரியசாமி படம் நடக்குமாங்கிற சந்தேகம் எனக்கே வந்துடுச்சு. ஏன்னா பல முறை அது தொடர்பாக விசாரித்து நான் தான் நடக்கும்னு சொல்லிகிட்டு இருந்தேன். பட் இப்போ வர்ற தகவல்லாம் பார்த்தா நடக்குமாங்கிற டவுட்லேயே தான் இருக்குது. ஏன்னா ஒரு பக்கம் சிவகார்த்திகேயன் அவர்கள், ஏஆர் முருகதாஸ், அடுத்து வெங்கட் பிரபுலாம் கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. லைன் அப்பில் நிறைய இயக்குநர் சில வச்சுருக்காங்க, அதில் சிம்புவோட இயக்குநர்களும் இருந்துக்கிட்டு இருக்காங்க. சிம்பு கிட்ட இயக்குநர்கள் அதிகமாக போகாததுக்கு என்ன சார் காரணம் ரீசெண்ட் டைம்ஸில்? ஏன்னா அவர் ரெடி ஆகிட்டார் பக்காவா, அது ஸ்பேஸ் இல்லையோ அவர்கிட்ட? இல்லை அப்படி இல்லை, அவர் இந்த படத்தை நம்பிட்டு இருந்தார், தேசிங் பெரியசாமி படத்தை நம்பிட்டு இருந்தார். இந்த படம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க இந்நேரம் ஒரு முக்காவாசி படத்தை தாண்டியிருக்கலாம். அது என்னவோ அப்படியே இழுத்துட்டே இருக்காங்க. அவர் நிறைய பயிற்சியெல்லாம் போய் எடுத்துகிட்டு வந்தார், வெளியூரில் போனார், உடம்பு குறைச்சார், இந்த பயிற்சி அந்த பயிற்சின்னு எல்லாமே பண்ணிட்டு வந்தார். அவங்க நினச்சதெல்லாம் அவர் செஞ்சுட்டு வந்தார். பட் அவங்க ஆரம்பிக்காதப்ப அவர் என்ன பண்ண முடியும்? இன்னொன்று, இப்போ சிம்பு மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டு இங்கே போயிட்டுருக்கு, சிம்பு மேலேயும் தனுஷ் மேலேயும். தனுஷும் தயாரிப்பாளர்கள்ட்ட டேட்டு கரெக்டாக கொடுக்கறதில்ல, அட்வான்ஸை வாங்கிட்டு இழுத்துட்டே இருக்காரு, அவர் மேலேயும் நடவடிக்கை எடுங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. சிம்பு மேலே ஏற்கனவே மைக்கேல் ராயப்பனும் ஐஸ்வரி கணேசும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்காமல் நீங்கள் இன்னொரு படத்தில் நடிக்க முடியாதுங்கிற ஒரு கத்தி சிம்பு தலையில் தொங்கிட்டு இருக்கு. ஸோ இப்போது மைக்கேல் ராயப்பன் பணத்தை தான் ஏதோ செட்டில் பண்ணுறதா பேச்சுவார்த்தையை ஆரம்பிச்சிருக்காங்க, இன்னும் அது ஃபைனலுக்கு வரலை. ஓ, தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு ரெண்டு பேர் உட்காந்து அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க, அது எப்போ முடியும்னு தெரில. பெப்சி அமைப்பு தயாரிப்பாளர் சங்கம் சொல்வதை கேட்கறது இல்லை. ஏன்னா இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, சிம்பு படத்துக்கு தடை போடுங்கன்றாங்க. நாங்கள் எப்படிங்க தடை போட முடியும்னு அவங்க போக மாட்டாங்க, அவங்க வந்து ஒத்துழைப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அது ஒரு பிரச்சனை ஒன்று தயாரிப்பாளர் சங்கத்தில் போயிட்டுருக்கு. நம்ம சொன்னால் அவங்க கேட்க மாட்டாங்கிறாங்களேன்ட்டு. ஸோ இதெல்லாம் பெரிய குழப்பத்தில் இருக்கிறதுனால சிம்புகிட்ட போகிறதுக்கும் இப்போ பல பேர் பயப்படுறாங்க. போய் மறுபடியும் நம்மளை வருஷக்கணக்கில் உட்காந்தோம்னா என்ன ஆகுங்கிற பயம்தான். ஓகே, நீங்கள் தனுஷ் அவரை பற்றி பேசிட்டீங்க, இந்த கேள்வி கேட்டுறேன் சார். தனுஷுக்கு போட்டியாக ஐஸ்வர்யா கட்டின பெரிய பங்களா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், அது உண்மைங்களா சார்? ஏங்க, போட்டியாக கட்டினதாக எப்படிங்க எடுத்துக்க முடியாது? அவங்களுக்குள்ள பிரச்சனை டைவர்ஸுங்கிறது இப்போ தான் ஒரு வருஷமாக நடந்துட்டு. ஓகே, அவ்வளோ பெரிய பங்களாவை கட்டுறதுக்கு எத்தனை வருஷம் முடியும்? 3 வருஷம் ஆகுமா? அப்போ அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக அவங்க வாங்குறாங்க. ஓகே, போட்டியாக வாங்கினாங்கன்னு நம்ம ஏன் நினைக்கணும்? இவர் பாய்ஸ் கார்டனில் ஒன்று கட்டுறாரு, அந்த பூமி பூஜைக்கு அவங்க சேர்ந்து வந்தவங்க தான். அதே மாதிரி அங்கே வந்து அவங்க கட்டுறாங்க, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஆரம்பிக்கப்பட்டதாக இருக்கும், இப்போ ஃபினிஷ் ஆகிருக்கு. அவ்வளோ பெரிய பங்களாவை நீங்கள் 1 வருஷத்துல 6 மாதத்துலேயே கட்டிட முடியாது. ஸோ அதெல்லாம் இருக்குது. போட்டியாக கட்டினாங்கன்னு எடுத்துக்கணுமாங்கிறது தான் என்னுடைய கேள்வி. ஓகே, 2 பசங்களை வச்சுருக்காங்க, அடுத்தடுத்து அவங்களுக்கான இடமா கூட அது இருக்கலாம்ல. ஏன்னா இந்த பங்களா நாளைக்கு எனக்கு பிறகு என் பையன் வச்சுக்கிட்டோம், அந்த பங்களா எனக்கு பிறகு என் பையன் வச்சுக்கிட்டோம் அப்படின்னு கூட அவங்க ஒரு இடம் வாங்கலாம் இல்லையா?
இன்னொன்று நம்ம நினைக்கிற மாதிரி இது ரெண்டு தான் அவங்களுக்கு இருக்குன்னு கிடையாது. ஆமாம், மெட்ராஸில் ஏராளமான இடங்களில் அவங்களுக்கு சொத்துக்கள் இருக்குது, பங்களாக்கள் இருக்குது. நமக்கு தெரிஞ்சது இது ரெண்டு தான். ரெண்டும் தான். ஓகே, ரஜினி அவர்கள் மாற மாட்டார், அங்கேயே தான் இருப்பார். ஆமாம் ஆமாம், போய்ஸ் கரெல்லாம் தான். ஓகே சார், சரி. இப்போ ரொம்ப நன்றி சார், நிறைய விஷயங்கள் வழக்கம் போல எங்களை எவ்வளோ பகிர்ந்துக்கிட்டீங்க. நினைவு நினைச்சால் அவங்க சந்திக்கிற மாதிரி வந்து எடுப்பேன். நான் உங்களுக்கு நன்றி, வணக்கம்.